வெல்கம் டு நார்மல் மேன் தாட்ஸ் யூடியூப் சேனல். பேரண்ட்ஸ் வந்து தங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக கொடுக்க நினைக்கிறது வந்து எஜுகேஷன். ஸோ த பெஸ்ட் எஜுகேஷன் வந்து மெட்ரிக் ஸ்கூல்ஸில் தான், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் தான் கிடைக்கும்னு நினச்சி அங்கே போய் தங்களோட குழந்தைங்கள சேர்க்குறாங்க. ஆவரேஜாக ஒரு சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னாலும் அவங்க வந்து 1 இயருக்கு 21,000லேருந்து 29,000 வரை ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும், அதை தவிர்த்து அவங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபீஸ் அது இதுன்னு நிறைய அவங்க வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க பொண்ணோ உங்கள் பொண்ணோ பையனோ ஸ்கூலிங் லைஃப் முடிக்கும் போதே நீங்கள் வந்து 7 to 8 lakhs அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்காக நீங்கள் அங்கே அந்த ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே பெஸ்ட் எஜுகேஷன் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் கிடைக்குது. இங்கே நீங்கள் 7 to 8 lakhs பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஃபேக்ட் மோரோவர் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் ஸ்கீம்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃப்ரீ லேப்டாப்ஸ், அப்புறம் நிறைய ஸ்கீம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து இவங்க உங்கள் குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்க வைக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே படிப்பாங்க. ஐயோ, நம்ம அம்மா இவ்வளோ நம்மளுக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மணி, நம்ம நல்லா படிக்கணும், ஆச்சோ நம்ம நல்லா மார்க் எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே அவங்க வந்து தங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் ஃபுல்லாத்தையும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேயே அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸ்கூல்ஸ்லேயும் சரி, காலையில் 7 o'clockலேருந்து ஈவினிங் 7 o'clock வர அந்த குழந்தைங்கள படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சைல்டுஹுட் வந்து அந்த குழந்தைங்க கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அங்கே நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து டீச்சர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்க எடுக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து சேலரி 3000-4000 தான் கொடுப்பாங்க. அதுக்கும் அந்த பிள்ளைங்களை கசக்கி பிழிஞ்சி என்ன சொல்ல, ஒரு ஸ்லேவரி லைஃப் தான் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அந்த டீச்சர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அவங்க அந்த ஒரு இதில் வந்து ஹோல் ஹார்ட்டடாக எப்படி லெசன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இவங்க கவர்மெண்ட் சேலரி கை நிறைய வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது ஒரு இது கிடையாது. அதுவும் இல்லாமல் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு. ஸோ இவங்க அதெல்லாம் போய் அட்டன் பண்ணி ஓகே ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து எஜுகேஷன் கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இது பண்ணுவாங்கங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க அப்டேட்டடாக இருப்பாங்க. இது வந்து மெட்ரிக்கில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எல்லாத்துலேயும் பார்க்கும்போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே உள்ள டீச்சர்ஸ் வந்து ஒன்று டேலண்டட் ஒன்ஸாக இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ இது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே மெட்ரிகுலேஷன்ஸில் அவங்க படிக்கும்போது அவங்க கூட படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஒன்று அவங்கள விட ரிச்சாக இருப்பாங்க, இல்லைனாக்கி அவங்களோட கொஞ்சம் லோ கிளாஸில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா மிடில் கிளாஸும் ரிச் கிளாஸும் தான் ஃபுல்லாக அங்கே போய் சேர்த்து படிக்க வைப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக வாழ்க்கை கல்வி கிடைக்குதான்னு தெரியாது. இதே இது கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்கள் குழந்தைங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கல்வியை வந்து அவங்க ஃபஸ்ட்டு படிப்பாங்க. ஏன்னாக்கி இங்கே உள்ள இது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இவங்க உங்களோட குழந்தைங்களுக்கு வேல்யூ ஆஃப் லைஃப் தெரியும், வேல்யூ ஆஃப் மணி, ஒவ்வொருத்தங்களும் காசு சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய ஒரு நல்ல இதுவும் குழந்தைங்களுக்கு தெரியும். சார், நம்ம அம்மா அப்பா நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல லைஃப் தந்திருக்காங்க, ஓகே நம்ம அவங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தட்டையும் எப்படி நம்ம பழகணும், சமூகத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள சேர்த்தா உங்களுக்கு அவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதும் வராது. அதே மணியை நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் அவங்க பிஸ்னஸில் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைனாக்கி அவங்களுக்கு வேறு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்குறதுல நீங்கள் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணால் உங்கள் குழந்தைங்களும் உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.